ஹாய் மகளிர் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் எஸ்கே பர்சன் நான் உங்க விற்கிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன சிக்ஸ் வெரைட்டி வச்சுருக்கோன்றதை பார்த்து வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சன்கன் ஒரு பேர் இருக்குது நான் எடுத்தோன்னே ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு சன்கன் ப்ரீடிங் பேர் வித் ஓல்டு டிஎன்ஏவும் கேஜ் வித் பாக்ஸ் மொத்தமாக ஃப்ரீயாகவே தரோம் நம்ம அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அமௌண்ட் மொத்தமே அதுக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்ணருக்கு ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸ்மால் கனூருக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபார்ட்டி த்ரீ பீசஸ் மொத்தமாக நம்ம லாட்டாக சேல் பண்ணியிருப்போம் அந்த ஆஃபர் இதுக்கு கிடையாது இது ஃபுல்லாக க்ரீன்செரிஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது செமி அடல்ட்டில் எந்த பேர்டுமே இல்லை இதுக்கு ஃபுல்லாக டிஎன் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கணூர் வெரைட்டி ஃபுல்லாக ஒரு லாட் இருக்குது மொத்தம் ரெண்டு லாட் இருக்குது ஸ்மால் கண்ணூரில் க்ரீன் சீரீஸ்லையும் இருக்குது பைனாப்பிள் சீரீஸ்லையும் இருக்குது கிரீன் சீரிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீடிங் பேரும் இருக்குது அடல்ட் பேர்ட்ஸும் இருக்குது அதே மாதிரி பைனாப்பிள் ரெண்டுலேயும் மிக்சரான ப்ரீடிங் பேர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஏன் ப்ரோ வீடியோஸ் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாமல் நம்ம போடுற ஆஃபர்ஸ் ஒன்று ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்கறனால கஸ்டமர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்து மொத்த ஸ்டாக்ஸும் லாட்டாகவே புக் பண்ணி எடுத்துகிட்டு போய்றதுனால நம்மள்ட ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வர ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே உடனே சேல் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால தான் வீடியோ போஸ்ட் போட முடில ஒரு வீடியோ எடுத்தோம்னா அந்த ஸ்டாக் ஃபுல்லாக உடனே சோல்ட் ஆயிடுது அதனால தான் வீடியோஸ் வராமல் இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோலையுமே ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு நான் ஆஃபர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சன் கனூர்ஸ்க்கு ப்ரீடிங் பேரோட பாக்ஸ் கேஜ் ஆஃபர் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஸ்மால் கன்னூர்ஸ்க்கும் ஆஃபர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லாரிஸ் இது ஒரு நல்ல வெல் செட்டில் ப்ரீடிங் பேர் வித் ஓல்டு டிஎன்ஏடோட அவைலபிளாக இருக்குது இதில் இன்னும் சிக்ஸ் இன்னும் கிளச் ஆகலை ஃபர்ஸ்ட் கிளச் தான் நல்ல ஒரு பாண்டிங் பேர் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுனா இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதில் சிக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது இந்த வெரைட்டிலையும் இருக்குது கிட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிலையும் இருக்குது இந்த ரெண்டு சிக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் உள்ள சிக் தான் அதுக்கு இறங்கின சிக் கிடையாது வேறு சிக் தான் ரெண்டுமே வேறு வேறு பேரண்ட்டுக்குரிய சிக் ரெட் கலர் லாரி சிக்ஸ் இப்போ நம்மகிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் லாரி சிக்ஸில் ரெண்டு அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸில் ஒன்று பெரிய சைஸில் ஒன்று ரெண்டு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்னட் சிக் அவைலபிளாக இருக்குது இது ஒரு நல்ல மியூட்டேஷன் சிக் ஹார்னட் சிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாரி கீட் வெரைட்டிலே ரொம்ப சின்ன பேர்டாக தான் வளரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளாக் கேப் சிக்ஸும் இருக்குது பிளாக் கேப் லாரிகேட் சிக்ஸ் இது வந்து சிங்கிள் பேரண்ட் கூறிய சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் இருக்குது அவைலபிளாக ரெண்டுக்குமே போது டிஎன்ஏ அவைலபிள் இருக்குது ரெண்டு சிக்ஸுமே இப்போ நல்லா ஆஃபரில் இருக்குது நீங்கள் ஆஃபர் தெரிஞ்சிக்கணும்னா டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆஃபர் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு சிக்குமே நல்ல ஹெல்த்தியான சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஃபீடிங் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எக்லட்டஸ் சிக் இது நம்மகிட்ட இருக்கிற சிக்ஸ் வெரைட்டிலே கொஞ்சம் பெரிய சிக் வெரைட்டி தான் இதுக்கு டிஎன்ஏன்றது தேவையே கிடையாது இதில் மொத்தமே ரெண்டு கலர் வெரைட்டிஸ் தான் இருக்குது அடுத்தடுத்து போக போக பயட் வெரைட்டிஸ் மட்டும் தான் இருக்கு இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஃபீமேல் சிக் இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்றது பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்தாலே கண்டிப்பாக ஃபீமேல் சிக் தான் இதிலே க்ரீன் கலர் வந்துச்சுன்னா மேல் சிக் இதை வச்சு தான் நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது இதுக்கு டிஎன்ஏ தேவை இது ஒரு நல்ல ஹெல்த்தியானது நல்ல ஃபீட் எடுக்குது இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் சப்போர்ட் ஃபீடிங் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த வெரைட்டில இப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு சிக் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ஒரு சிக் இருந்துச்சு நம்ம வீடியோ எடுத்து அது சோல்டு ஆயிடுச்சு அதனால நான் போஸ்ட் பண்ணல அடுத்து பாத்தீட்டீங்கன்னா இது ஒரு நண்டியா பேர் இது ஒரு நல்ல பிரீடிங் பேர் வித் டிஎன்ஏ அவைலபிளாவே இருக்கு நல்ல பாண்டிங்ல இருக்கு இந்த ப்ரீடிங் பேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பேர்ட்ஸ் ஃபுல்லாக சொல்டாகிடுது அதனால தான் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியலை ஆஃபர்ஸ் நம்ம அந்தளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களோட ஸ்லாட்ஸை ரொம்ப வேகமாகவே புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது பெர்ஷியன் கேட்ஸும் அவைலபிளாக இருக்குது கிட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதிலே எனக்கு பேர் வேணாம் ப்ரீடிங் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் எனக்கு பேரண்ட் சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அடல்ட்டும் அவைலபிளாக இருக்குது அதோட கிட்டன் வீடியோஸ் எத்தனை கிட்டன்ஸ் அது போட்டிருக்குன்ற ரெக்கார்டோட நம்ம சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மகிட்ட பியூர் ஒயிட் கிட்டன் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு செமி பஞ்ச் கிட்டன் தான் நம்மகிட்ட பியூர் ஒயிட் மட்டும் இல்லாமல் பிளாக் மிக்ஸடு ட்ரை கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது செமியில் இருக்குது செமி பஞ்ச் பஞ்ச் வெரைட்டி டால் ஃபேஸ் வெரைட்டி எல்லா ஃபேஸ் வெரைட்டியுமே நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டன்ஸ் டாக்ஸ் பப்பீஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்னாலும் நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் ஒரு ஹேண்டிகேப் செக் வீடியோ போட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அந்த சிக்கை வாங்கின கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாகவே நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹேண்டிகேப் சிக் வந்திருக்கு இது வந்து சப்போர்ட் ஃபீட்டிங்கில் இருக்குது நம்ம ஒன் டைம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் சப்போர்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ட் எதுவுமே கிடையாது அதாவது சொல்லப்போனால் இதுக்கு ஃபால்ட்டே கிடையாது என்ன ஒரு சின்ன இஷ்யூன்னு பார்த்துருக்கீங்கன்னா அதனால் நிற்க முடியும் நடக்க முடியும் ஃப்ளை பண்ண முடியும் சிக்காக இருந்தப்போ அதோடய ரைட் சைடு லெகில் சின்ன ஈக்கி மாதிரி குத்திடுச்சு அது சரியாக அதுக்கு இதாகாதனால கொஞ்சம் அதுக்கு கால் மட்டும் தாங்கி தாங்கி தான் நடக்குது வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அது போக போக சரியாயிரும் நம்புகிறோம் இருந்தாலும் அது நம்மகிட்ட நடந்து வர்றது நிற்கிறது ஸ்டிக்கில் நிற்கிறது எல்லாமே இருக்குது இந்த பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் சின்ன இடத்துல ஒரு சின்ன வீக்கம் மட்டும்தான் இருக்கும் அதுவுமே போக போக சரியாயிடும் ரொம்ப பெரிய பிரச்சனைன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியலை ஸ்டிக்லியுமே நல்லா நிற்கிது கால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது இது நம்மகிட்ட வந்தே ஒரு ஒன் வீக் ஆக போது ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இது வேணாம் எனக்கு சிக் தான் வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் ஒன்று இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு பேரண்ட்ஸ்க்கு கேல்சியம் சத்து பற்றாமல் சிக் ஹேச் ஆனதில் சிக்குக்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் எதுவுமே இல்லை அதாவது ரெண்டு லெக்லையுமே நெயில்ஸ் சுத்தமாகவே இல்லை இதுக்கு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்னா க்ரிப்பாக பிடிச்சி நிற்க முடியாது அந்த சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான் வரும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை இப்போ ஃபீட் நல்லா எடுக்குது சிக் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது சிக்குக்கு மித்த ஃபெதர் ஃபால்ட்டோ ஹிப் பேண்டு லெக் பெண்டு அடிபட்டது எதுவுமே கிடையாது இந்த ஒரு சின்ன ஃபால்ட் மட்டும்தான் நீங்கள் இந்த சிக்ஸ் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆஃபர் இருக்குது சிக்ஸ் எதுவுமே பெரிய ஃபால்ட்டில் எதுவுமே இல்லை ரெண்டுமே ஒன்று சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்குது ஒன்று ஹேண்ட் ஃபீடிங்கில் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்குது அது நம்ம பரவாயில்ல அப்படின்றவங்க இந்த சிக்ஸை தாராளமாக பைக் பண்ணிக்கலாம் என்ன ஒரு ஃபால்ட்னா இந்த சிக்குக்கு கிருப்பாக பிடிக்க முடியாது அந்த சிக்குக்கு நல்லாவே நடக்குது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேபி ஒன் ஆர் டூ மந்த்ஸில் சரியாகவும் ரொம்ப சான்ஸ் அதிகமாகவே தான் இருக்குது அந்த சப்போர்ட் ஃபீடிங் சிக்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு சிக்குமே நல்ல ஒரு ஆஃபர் போய்கிட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரதர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரோ நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாகவே அந்த ஆஃபர்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கிரே பேரட் சிக் கொடுத்துருந்தோம் அதுக்கு மொத்தம் அஞ்சு ஆஃபர் கொடுத்துருந்தோம் மூணு ஸ்மால் கன்னூர் சிக்ஸ் ஒரு காக்டைல் சிக் ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்ன்ற மாதிரி மொத்தம் அஞ்சு சிக் ஃப்ரீ ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட பை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சொன்னபடியே மூணு ஸ்மால் கண்ணூர் சிக் மூணு க்ரீன் சிக் கொடுத்துருக்கோம் ஒரு க்ரே காக்டைல் சிக் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்ட் சிக் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து என்னென்ன ஆஃபர் சொல்கிறோமோ அது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மகிட்ட ஆஃபர்ன்றது குறையவே குறையாது நீங்கள் எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும் நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை இருக்க வியூவர்ஸ் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சிக்ஸ் வீடியோவை நம்ம இருந்து எடுத்து அதை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்